ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் அவங்க பிரதீப். நம்ம சேனல் மலக்கமாக நீங்கள் அப்சர்வ் பார்த்துட்டு இருக்கோம். சந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த பேட் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஆப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் கரண்டில் எந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்த ஆப்ஸ் வந்து பேமெண்ட் வருது, ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து கிளியரான அப்டேட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங் இதில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ்லாம் இப்போ வந்து ஒர்க்கிங் தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த நாலு ஆப்பும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங் சக்ஸஸ் ஆயிடுச்சு, பட் பேடிஎம்மில் வந்து அமௌண்ட் வரல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேடிஎம்மில் வந்து லிமிட் ப்ராப்ளம், இவ்வளோக்கு மேலே சென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம்மில் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால அமௌண்ட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு இல்லை நாளானிக்கில் வந்துடும், ஆக்சுவலாக நேரத்தே வந்துடும்னு சொன்னாங்க, பட் ஏன் வரலன்னு தெரில. ஸோ இன்றைக்கும் வரலாம் இல்லை அப்படின்னா நாளைக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலும் அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட் வர வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பை ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் எனக்கும் சக்ஸஸ் தான் இருக்குது, பட் வந்து பேமெண்ட் வரல. ஓகேங்களா? ஸோ அது எதுக்காக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அவங்க வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்பில் சக்ஸஸ் ஆகிட்டு அப்புறம் பேடிஎம்மில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி. பட் அவங்களால இதில் ஆப்பில் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஆனால் பேடிஎம்மில் வந்து அமௌண்ட் சென்ட் ஆகலை. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ அவங்க பார்த்து அதை சரி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஆப்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதே சேம் தான் நம்மளுக்கு வந்து இந்த 6 ரூபா கம்பெனி ஆப்ஸ்லையும் இருந்தது. ஸோ பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நைட் வந்து பாதி பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நைட் வந்து பார்த்தா பேமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் வின் ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேமில் பேமெண்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதியானம் போல் மீதி இருக்கிற பேமெண்ட்ஸும் வந்துருச்சு. கே ஃபேஷன் அந்த நேமில் நமக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது போக இந்த ஆல் மேக்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நேற்று வந்து நம்ம ஜஸ்ட் லிங்க் மட்டும் டெலிகிராமிலலாம் ஷேர் பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு மேலே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ மறுபடியும் ரீலான்ச் ஆச்சு அப்படின்னா நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன், அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டாஸ்க் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஓகே, தென் அது போக நம்மளோட மணி மேக்கர்ஸ் இன் தமிழ் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் பார்த்த வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த 6 ரூபா ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஸும் இப்போதைக்கு வந்து ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுலேயும் அந்த ஸ்க்ராச் கார்டு கம்பெனியோட ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் இருந்து இன்னும் பேமெண்ட் வரல. தென் அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஆப்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஓவர் லோடிங் ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்ததும் ரொம்ப நாளாக இந்த பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸையும் வந்து விட்டுருங்க. ஸோ யூஸ் பண்ண வேண்டாம். தென் அது போக அந்த மேக் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நேற்றுல இருந்து நம்பர்ஸ் மட்டும், அதாவது உங்களோட பேடிஎம் நம்பர் மட்டும் என்டர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ரிக்வஸ்ட் கிளிக் பண்ணலாம்னு போகும்போது அது ஃபுல்லாக ஒரு ஆஃப் ஸ்க்ரீனுக்கு வந்து அவங்க ஆட் கொடுத்துறாங்க. அதனால் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியல. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ண வேண்டாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்பால் இந்த ஆப் வந்து நேற்று எல்லாத்துக்கும் ரீசெட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம முந்தானத்தை பார்த்துருந்தோம், நேற்று வந்து எல்லாத்துக்கும் ரீசெட் அப்படிங்கிற மாதிரி பண்ணி மறுபடியும் நியூவா லாகின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருந்தால் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அது போக அந்த எக் பிரேக்கு பாம் பிரேக்குன்னு சொல்கிற ரெண்டு ஆப் வந்து அந்த சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு பிரேக்கிலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் அன்றைக்கி ரீடம் பண்ண முடியும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது சில பேருக்கு சில இஷ்யூஸ் வருது, அது சில நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க, நான் வீடியோவில் அது கிளியராக சொல்லியிருப்பேன். அதுபடி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது, பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா பேமெண்ட் இன்னும் பக்காவாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது யூஸ் பண்ண விருப்பங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டாஸ்க் ரொம்ப டஃபாக இருக்குது யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஸ் ரன்னிங் அதை வந்து சொல்லிட்டோம். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ ஆப் இருக்குல்ல பேட் கிரெடிட்னு சொல்லிட்டு, இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தானே அது போக பிஸ்னஸ் லோன் சொல்லிட்டு இன்னொரு ஆப் வந்திருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஆப்ஸோட பேமெண்ட்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாலையா, அதெல்லாம் கொஞ்சம் நேம்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் பேமெண்ட் ப்ரூஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி இன்றைக்கி தான். ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டில். ஸோ இப்போ வந்துருக்க பேமெண்ட் ப்ரூஃப் அதாவது இப்போ மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் மினிமம் ரேடம் 5 ரூபீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். லோ லோன் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ லோ இஎம்ஐ லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த ஆப் தான். தென் அது போக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்தால் கரெக்டாக பேமெண்ட் வந்துருச்சு. தென் ஆன்லைன் பர்சனல் லோனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ நேற்று அந்த ஆப்போட பேமெண்ட் எது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் வெர்சன் 7.4.1 அதை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேம்ஸ் கம்பெனியோட நேம்ஸ் காட்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனியோட நேம் மட்டும் தான் காட்டும், கீழே இருக்க ஆப்போட நேம் வந்து காட்டாது. ஸோ அந்த கே ஃபேஷன் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அது போக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 ரூபீஸும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் பர்சன். தென் மார்னிங் டைமில் சில ஆப்ஸ்லேருந்து பேமெண்ட் வந்துருக்கும். ஸோ அது எந்த நேமில் வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் வின் ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இந்த ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து சிலதுலேருந்து கட் ஆஃப் பேமெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்பின் அண்ட் வின் மணி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து நேம்லேருந்து பேமெண்ட் கொடுப்பாங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நேமில் தான் இவங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆறுவார் இடம் சிலதில் இருக்குது, சிலதில் வந்து ஆறுவார் இடமாக இருந்தது, இப்போ வந்து பத்துருவார் இடமாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாத்துலேயும் இருந்தும் பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ நான் தான் சரியாக கவனிக்கல. ஸோ அந்த ஆப்ஸ்லேருந்தும் கரெக்டாக நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆப்பில் இருந்தும் நமக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட இதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதேமாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பில் இருந்து நேற்று நைட்டு வந்து பேமெண்ட் வந்து கிளியர் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த நியூ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆப் டெவலப் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணுறது வழக்கம் போல் ஓப்பன் பண்ணணும், உங்களோட ஜிமெயில் கேட்கும், ஜிமெயில் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரெஃபர் கோடுன்னு ஒரு பேஜ் இருக்கும், ரெஃபர் கோட் 111222 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ள வந்தோடனே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும், ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி தான் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 70 இம்ப்ரெஷன், அது போக பார்த்தீங்கன்னா 3 கிளிக், அப்புறம் 4 இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கு 2 பைசா, அப்புறம் ஒவ்வொரு கிளிக்கு 90 பைசா, ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கு 90 பைசா. உங்களுக்கே தெரியும் டெய்லி செல்ஃப் ரேனிங் உங்களுக்கு வந்து 7 ரூபா, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் ரீடம் இந்த ஆப்பை பார்த்து ஃபஸ்ட் ரீடம் 5 ரூபா கொடுப்பாங்க, செகண்ட் ரீடமே உங்களுக்கு வந்து 5 ரூபா, 6 ரூபா, அதுக்கப்புறம் 7 ரூபான்னு சொல்லிட்டு எல்லா ரீடமும் உங்களுக்கு வந்து 7 ரூபாயாக போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணணும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 செகண்ட் இல்லை 8 செகண்ட், அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோனா உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனாக கம்ப்ளீட் பண்ணிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 1/70 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 10 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிளிக் டாஸ்க் இல்லை இன்ஸ்டால் டாஸ்க் வரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் டைம் இல்லைனா இன்ஸ்டால் டைம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிளிக்காக இருந்துச்சு அப்படின்னா கிளிக் டைம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிட்டு இங்கே செகண்ட்ஸ் ரன் ஆகும். செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போலாம் இம்ப்ரெஷனுக்கு பேக் போயிருது, அப்போ வந்து பேக் போகாது. அப்போ கீழே இருக்க இந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போயிட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுவே இன்ஸ்டால் டாஸ்க்காக இருந்தால் இன்ஸ்டால் டைம் அப்படின்னு சொல்லி வரும், அந்த டைம்லேயும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. அப்பயும் செகண்ட்ஸ் ரன் ஆகும். செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கு இல்லையா இந்த ஆடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்து ஒன்று அப்படியே ஃபில் ஆகிக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ போகும்போது நம்மளுக்கு வந்து வெப்சைட் ஆட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஆட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கார்னரில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆடுக்கு பக்கத்தில் இன்ட்டு மார்க்மாக இருக்கும். ஸோ எந்த ஆப் இருந்தாலும் சரி அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி கேன்சல் ஸ்டாப் சீயிங் திஸ் ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மல்டிபிள் டைம் திஸ் ஆடு இந்த நிறைய ஒரு டைம் வருது அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூகுளிலேருந்து அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி 2-3 டைம் வெப்சைட் ஆடை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ஆட் வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சார் அதுக்கப்புறம் ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு 2 வாரம் வரைக்கும் இருக்காகும். 2வது வாரத்தில் இடையில ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட சேனல் நம்ம வந்து அப்டேட் பார்ப்போம். ஸோ 1 வீக் வந்து நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க, 2வது வாரத்தில் ஸ்டாப் ஆகும்போது அப்டேட் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நம்ம சூப்பரான நீங்கள் ஸோ பார்க்குறதோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மார்க்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஆனிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.